அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிரேக்க நாட்டில் ஏத்தன்ஸ் நகரத்தில் 180 ஆண்டுகளுக்கு பின்னால் மசூதி ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. ஏத்தன்ஸ் நகரத்தில் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னால் அவர்கள் தங்களுடைய வீடுகளில் தொழுதிருக்கிறார்கள், தங்களது கடைகளில் தொழுதிருக்கிறார்கள். இப்பொழுது முதல் முறையாக தங்கள் பகுதியில் பள்ளிவாசல் ஒன்று திறக்கப்பட உள்ளது என்ற செய்தி மக்களுக்கு மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. பள்ளிவாசலின் இமாம் ஜாகிர் முகமது அவர்கள் கூறுகின்ற பொழுது, நாங்கள் இறுதியாக இந்த மசூதியை கட்டி முடித்திருக்கின்றோம். இந்த இடத்திலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆக்களை செய்வோம். இஸ்லாத்தில் சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்களை இந்த பள்ளிவாசலில் நாங்கள் பேசுவோம் என்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏத்தன்ஸ் நகரத்தில் முஸ்லிம்களுக்கு இதற்கு முன்னால் சரியான அங்கீகாரம் இல்லாமல் இருந்தது. இந்த பள்ளிவாசல் அரசாங்கத்தின் ரீதியாக கட்டித்தந்ததால் முஸ்லிம்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதாக ஏத்தன்ஸ் மக்கள் கருதுகிறார்கள். அல்லாஹ்